போட்டோ எடுக்கணும் அப்படியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோர் மியூசியம் தான். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மியூசியத்தோட டைமிங், அப்புறம் இதோட என்ட்ரி ஃபீஸ் என்ன, ஃபாரினர்ஸ்க்கெலாம் எவ்வளோ ரேட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டோடனே முதல்ல நாங்கள் போனது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ஏரியா தான். யார் அது குறுக்காமருக்கா ஓடுறதுன்னு பார்க்காதீங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சிறுவர் அருங்காட்சியகத்துக்கு போகலாம். அங்கே உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆனதுமே சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரியாக்டர் வந்து ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. அது பார்த்துட்டு அப்படியே உள்ளே போக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேரில் வந்து ஒரு அண்ணா உட்காந்துருந்தாங்க. அவங்க தான் டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே ஒன்றுனா என்ன இருக்கு என்ன பார்க்கலாம். என்டர் ஆனதுமே உள்ளே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் பீப்புள், அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் என்ன, அந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் ஒரு ஒரு மிரர் பாக்ஸ்க்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. மெயினாக என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை டச் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு சொன்னாங்க. இது வந்து ஹாலிடே டைமில் நாங்கள் போனோம், மே 1. ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. அதே மாதிரி இங்கே பேப்பர் ஒர்க் கூட நல்லா இருந்தது. எப்படி அதில் ட்ரெஸ்ஸு, சைனாவோட அவங்க பீப்புளோட ட்ரெஸ்ஸு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக போட்டேன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா நிறுத்தி நிதானமாக பார்த்தா கூட ஒரு 1 ஹவர் போதும் இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த சிறுவர் இது பார்க்குறது மட்டும் சொல்கிறேன். அதே பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே நான் உங்களுக்கு இந்த மாதிரி வேகமாக போட்டு காட்டுறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்து படிக்கிறத விட இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு நம்ம சொல்லி கொடுத்தனா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாதான் ஃபோன் போகும். அப்ப அந்த சைடு போவோம். இது என்னது? இது என்னது? ஏ முட்டாள், இது வந்து ஆர்ட் கேலரி, வளர்கலை கூடம். நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரி. அங்கே வந்து இதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். என்ட்ரன்ஸில் ஒருத்தர் இருந்தார், டிக்கெட்டை வந்து பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஆர்ட் கேலரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வுட்டுலே செஞ்சு வச்சுருந்த சிலை இருந்தது, அப்புறம் ஸ்டோன்ஸில் இருந்தது. அப்புறம் அந்த காலத்தில் பெயிண்டிங் டெக்னிக்ஸ்லாம் என்ன எல்லாமே அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒன்று சொல்லணும்னா இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும். இப்போ
மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் சிஸ்டம் இல்லை, இந்த ஆர்ட் கேலரியில் மட்டும் அதை வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ராதே இல்லை, கிருஷ்ணாம்மா, கிருஷ்ணன், யசோதா. சாகிராங்க, சாகிரா, இவன் ஒருத்த உட்காந்துலேயே தூங்குறாரு. அதான் போட்டுக்கிறாங்க மேலே, அதான் போட்டுக்கிறாங்க, அதான் போட்டுக்கிறாங்க மேலே. அம்மா இவ தான் கருமி. கருமி என்ன தெரியுமா, ராஜா வந்து என்ன சொல்றான், அடுத்து நம்ம போன பிளேஸ் தான் லைப்ரரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் அலௌட் இல்லை, சும்மா நான் என்ட்ரன்ஸ் தந்து மட்டும் எடுத்தேன். எப்படி குரங்குல இருந்து மனுஷன் வந்தா போய் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனோம்னா அடுத்து மெயின் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அரசு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராக்ல செஞ்ச சிற்பம் அப்படி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ யூஸ் பண்ணது எல்லாமே அங்கே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதில் பெஸ்ட்டாக ஒன்று என்ன இருந்துச்சுன்னா இந்த என்டையர் மியூசியத்தோட மாடலு அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்ல சூப்பராக செஞ்சு. ஓலைச்சுடி சூப்பராக, இதில் தமிழில் எதா பாரு, தமிழ் தான், அந்த தமிழ் நம்ம படிக்க முடியாது, ஒன்றும் கூட தெரியலையே படிக்க. வியாபாரம் ஆயினும் நாகாக்க விடு செப்பேடு பல்லவர்கள். ரொம்ப நிறைய செலை வச்சுருந்தாங்க, நம்மளுக்கு பார்க்க பொறுமை இல்லை, அதனால் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க அதை போய் பார்ப்போம். பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம வேல் இருக்குல்ல, அதோட ஸ்கெலிட்டன் வந்து மேலே தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. அது கேட்டால் அது ரியல் அப்படின்னு தான் சொன்னாங்க, எந்த செட்டிங்ஸும் கிடையாது. உள்ள ஒரு ஒரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு ஒரு அனிமலோட ஸ்கல்லு, அதோட தண்டுவடம், அப்புறம் அதோட பல்லு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று ரெப்டைல்ஸு, அதோட ஸ்கெலிட்டன் கூட இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். கோப்ராவோட ஸ்கெலிட்டன் கூட இருக்கும் பாருங்கள், நல்லா இருக்குது அது ரொம்ப. எதிரியல் இல்ல,
இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 15 ரூபீஸும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 10 ரூபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்புறம் இதோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10:00 to 5:00 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4:30 வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நாங்கள் இதோட டோட்டல் பில்டிங் ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ண முடியல, டைம் பத்தல. மேக்ஸிமம் 1 day வந்து இதுக்கு தேவை. நீங்கள் இந்த மியூசியமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு இந்த மியூசியம் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.